தேவன் சொல்றாரு, அப்படி தெரிந்து கொண்டாரு, அது என்னங்கிறத நான் அடைய விரும்புகிறேன், அதுல நான் தேர விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க. தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால், இப்ப கரெக்டா பேசுறாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எதுக்காக பிடிச்சாரோ அதை நம்ம பிடிக்கணுமா? சிம்பிளுங்க, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, அவர் எதற்காக பிடிச்சாரோ அதை நம்ம பிடிக்கணும். வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்காங்க. ரொம்ப சிம்பிள், தேவன் உங்களை பிடித்தார். பிடித்தாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்க வாழ்க்கையில வந்தது, அவருடைய சந்திப்புகள் உங்க வாழ்க்கையில வருகிறது, அவருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. அப்போ இப்ப என்ன இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த வார்த்தை தான் பாருங்க, the pursuing the purpose. தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, உங்களை வைத்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு தொடர்கிற வாழ்க்கை தான் அர்த்தமும் திருப்தியையும் கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் நோக்கத்தோடு இந்த பூமியில் இருக்கிறேன். அர்த்தம் இல்லாம நீங்க இல்ல, உங்களை படைத்த ஒரு கடவுள் ஒருவர் இருக்கிறார், உங்களை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வெறும் சிருஷ்டி கர்த்தர் மட்டுமல்ல, உங்களை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்து இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இங்கு எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இருக்கிற ஊரு, உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்களுக்கு இருக்கிற சகல காரியங்களுக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கமே இல்லாம கடவுள் உங்களை அந்த பூமியில என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. இதை எண்ணி பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி சிந்தனைகள் மனிதர்களுக்கு வருகிறது இல்லை அப்படின்னா, அவங்க தேவனுக்கு உள்ள போய் வாழ்க்கையை என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு தேவனுக்குள்ள வந்து வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். சிலர் இதையெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிற நேரங்களிலே சிந்திக்காதபடினாலே வாழ்க்கையின் முடிவு நேரங்களில் உட்கார்ந்து என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், சே ஒரே சலிப்பா இருக்கு, ஒரே வெறுப்பா இருக்கு. கார் இருக்கு, வீடு இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இல்ல உள்ளத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில வாழ்கிற அந்த வாழ்க்கையை தெய்வீக நோக்கத்தை அறிந்தவர்களாய் வாழாததுனாலதான் அப்படி ஒரு இருதயம் எப்படி இருக்குது, வெறுமையாக இருக்கிறது. பாரு, ஒரு வண்டி இருக்குன்னா அது பெட்ரோல் கார்னா அதுல பெட்ரோல் என்ன பண்ணும், ஊத்தும். அது அப்ப அப்பதான் அது இயங்கும். அதுல கொண்டு போய் பாலை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், வண்டிக்கு பால் தான். பால்ல ஏதாவது தப்பு இருக்கா? பால்ல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அந்த வண்டி அதுக்காக என்ன பண்ணல, உருவாக்க படல. வாழ்க்கையில அதை செஞ்ச, இதை செஞ்ச, அப்படி பண்ண, இப்படி பண்ண, அவங்கள என்னெல்லாமோ திட்டங்கள் இருக்கு, அது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா எல்லா திட்டத்திலும் பிரதானமான ஒன்று இருக்கிறது என்றால், உங்களை ஒரு நோக்கத்தோடு அவர் பிடித்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அவர் அழைத்திருக்கிறார், அதை நீங்கள் பிடிப்பதுதான் பிரதான காரியமாக இருக்கிறது. ஆமென்.